சொல்லுங்க சார். நீங்க என்ன சார்? பப்ளிக் சர்வன்ட்டா இல்ல பட்டா கட்டியா சுத்துற ரவுடி பசங்களுக்கு சப்போர்ட்டா? என்ன பேசுறீங்க? என்ன சார் நான் பேச முடியும்? ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டால நான் கம்ப்ளைன்ட் கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? நீங்க ஏன் சார் ஆக்சன் எடுக்கல? சாரி சாரி. கூல் டவுன் கூல் டவுன் ப்ளீஸ். முதல்ல உட்காருங்க சார். உட்காருவா. உங்க கம்ப்ளைன்ட் மேல நான் ஆக்சன் எடுக்காம இருக்குறது உங்களை காப்பாத்துறது. ஆக்சன் எடுத்தா அந்த தம்பா உங்களை எப்படி வேணாலும் அட்டாக் பண்ணுவான். என்ன சார் சொல்றீங்க? பாதிக்கப்பட்டது நான். பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீங்களே பயமுறுத்துறீங்களா? இருமா ஐயா, நீங்க டிஃபென்ஸ்ல சர்வீஸ் பண்ணவங்க, எத்தனையோ எதிரி நாட்டு படைகளை சந்திச்சிருப்பீங்க. நாங்க லோக்கல் ரவுடிகளை சமாளிக்கிறவங்க, இவங்களை பத்தி எங்களுக்கு தான் தெரியும். இத ஒரு அறிவுரையா எடுத்துக்காதீங்க, ஒரு யோசனையா எடுத்துக்கங்க. ஒரு பிரச்சனையை உருவாக்குறத விட அதுல இருந்து ஒதுங்கி போறது தான் புத்திசாலித்தனம். நல்லா யோசனை பண்ணிக்கங்க. உங்க கம்ப்ளைன்ட் மேல ஆக்சன் எடுக்கணும். சட்டம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்னு நம்பறோம். நீங்க ஆக்சன் எடுங்க. யார் வண்டி மாயது? என்ன மேஜர் சார், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஆக்ஷன் எடுக்கணும்னு கேட்டிங்களாமே. எடுக்கட்டுமா? எடுக்கட்டுமா? ஒரு அடி எடுத்து வச்ச எல்லாரும் செதறிடுவாங்க. 25 மர்டர், 35 கிட்னாப்பிங், கணக்கில் அடங்காத கடத்தல். இல்ல என்னமா பண்ணிருக்க? இது எதுக்குமே விட்னஸ் கிடையாது. அதையும் மீறி விட்னஸ் இருந்தது அழிச்சிருவேன். தாத்தா பத்தி உனக்கு தெரியாது. அவர் நினைச்ச என்ன நடக்க தெரியுமா? நீங்க ஆர்மில எவ்வளவு வேணாலும் ஆயுதங்களை பார்த்திருக்கலாம், ஆனா என்ன மாதிரி ஆளுங்களை பார்த்திருக்க முடியாது. நாட்டை காப்பாத்தின நீங்க உங்களையும் உங்க குடும்பத்தையும் காப்பாத்த மறந்துடாதீங்க. மரியாதையா கேச வாபஸ் வாங்குறீங்க, இல்லனா உங்க குடும்பத்துல இருக்க ஒருத்தர் கூட உயிரோட இருக்க மாட்டீங்க. யோசிச்சு முடிவெடுக்கிறேன். முடிவெடுத்துட்டா யோசிக்க மாட்டேன். நீங்க ரிட்டையர்டு மேஜர், நான் ட்ரெண்ட்ல இருக்கிற டேஞ்சர். சரி, நீ போய் விளையாடு. அரவிந்த், அரவிந்த், என்னப்பா ஆச்சு? கடைசி வரைக்கும் என்னை விட்டு பிரிய மாட்டாங்கன்னு நினைச்ச ஃப்ரெண்ட்ஸும் என் கூட வேற பேன்னு சொன்ன ஆர்த்தியும் என்னை வெறுத்ததுக்கப்புறம் நான் எதுக்கு உயிர் வாழணும்? என்ன நடந்தது? ஏன் இப்படி விரக்தியா பேசுற? அவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தபோது நான் என் உயிரை கொடுத்தாவது காப்பாத்திருக்கணும், என்னால முடியல. ஏன்பா? எங்க வன்முறை நடக்கிறத பார்த்தாலும் அந்த நேரத்தில் எனக்குள்ள ஏதோ ஒரு பாதிப்பு வந்து அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாம போயிடுது. அது தெரியாம எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க. அதை சொல்லலான்னு போனா அவங்க பாதிப்பு தான் அவங்க பெருசா நினைக்கிறாங்களே தவிர எனக்கு என்னாச்சுன்னு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இதே மாதிரி எங்க அம்மாவுக்கு முன்னாடி வன்முறை நடந்து அவங்களையும் நான் இழந்துட்டா அதுக்கப்புறம் நான் ஏன் உயிரோட இருக்கணும்? இதுக்கெல்லாம் காரணம் இந்த வன்முறை தானே. இந்த உலகத்துல வன்முறை அழியவே அழியாதா? மத்தவங்க உயிரை பத்தி கவலைப்படாம அரக்கத்தனமா நடந்துக்கிறவங்க அழியவே மாட்டாங்களா? கூல் டவுன் அரவிந்த், கூல் டவுன். எங்க வன்முறை இல்ல, எல்லா இடத்துல தான் வன்முறை இருக்கு. நாம தான் அதுக்கு பலியாகாம ஒதுங்கணும். பிரிவினை தான் வன்முறையை உருவாக்குது. பிரிவினையும் வன்முறையும் விழிப்புணர்ச்சி இல்லாத பாமர மக்கள்கிட்ட தான் செல்லுபடி ஆகுது. புத்திசாலித்தனமா விழிப்புணர்ச்சோட இருந்தா எந்த வன்முறைக்கு நீ பயப்பட தேவையில்லை. இல்ல, அதுல இருந்து என்னால விடுபடவே முடியல. ஒன்ன மாதிரிதான் ஒரு இளைஞன் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட போய் மனசை ஒருமுகப்படுத்த தியானம் பண்ண சொல்றீங்களே, நான் தியானம் பண்ற நேரத்துல பக்கத்து ஃபேக்ட்ல இருந்து வர சங்கு சத்தம் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணுது, என்ன பண்றதுன்னு கேட்டானா. அந்த சங்கு சத்தத்துக்குள்ளே தியானம் பண்ணி பழகுன்னு சொல்லி அமைச்சாராம் பரமஹம்சர். அந்த இளைஞன்
அந்த சங்கு சத்தத்துக்குள்ளேயே தியானம் பண்ணி பண்ணி மனசு உருவகப்படுத்தி அந்த சங்கு சத்தமே காதல கேட்காம பண்ணிட்டானாம். தியானம் பண்ண கூட முடியாம கஷ்டப்பட்ட அந்த இளைஞன் பிற்காலத்துல உலகத்துக்கே ஆன்மீக வெளிச்சத்தை காட்டினவர் தான் சுவாமி விவேகானந்தர். பாதிப்பை ஏற்படுத்தின சங்கு சத்தத்தையே தனக்கு சாதகமா மாத்தி அதிலேந்து விடுபட்ட சுவாமி விவேகானந்தர் மாதிரி எந்த வன்முறை உன்னை பாதிச்சதோ அந்த வன்முறைக்குள்ள முதல்ல நீ வாழ பழகிக்கோ. உன்னால முடிஞ்சா முடியும், எதிர்த்து போராடு. உன்ன மாதிரி பத்து பேரை உருவாக்கு. பத்து நூறா ஆயிரமா லட்சமா கோடி ஆகணும். ஒவ்வொரு துளியா சேர்ந்ததுதான் பெருங்கடல். சபா, ரெண்டு நாள் அரவிந்தனா ட்ரை பண்றேன், அவன் லைன்ல கிடைக்கவே இல்லப்பா. அதனாலதான் உன்னை இமிடியேட்டா வர சொன்னேன். ஏன், என்னாச்சு? என்ன திரும்பவும் பிரச்சனை பண்ணிட்டான் நினைக்கிறியா? அவன் பிரச்சனை பண்ணதுனாலதான் அப்ப என் குடும்பமே பிரிஞ்சது. குடும்பம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு புத்தி வந்தது. இப்ப பாரு, இப்ப நான் திருந்தி ஒரு கௌரவத்தோட இந்த ஆபீஸ்ல வந்து இப்படி மகிழ்ச்சியா உட்காந்துருக்கேன்னா இதுக்கெல்லாம் காரணம் அந்த அரவிந்த் தான்டா. என்னோட மாற்றத்துக்கு காரணமா இருந்தவனுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சு ஒரு நாள் போய் கேட்டேன். எனக்கு எந்த உதவியும் வேண்டாம், ஒரு அனாதாசிரமம் இருக்கு, அதுக்கு நீங்க உதவி பண்ணா அது எனக்கு செஞ்ச மாதிரின்னு சொன்னான். என்ன ஒரு பெருந்தன்மை! இப்போ நான் மட்டும் இல்ல, எங்க கிளப்ல இருக்கிற 100 பேர் அந்த ஆசிரமத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு இருந்த அந்த ஆசிரமம் இப்ப ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா உனக்கு? இதுக்கெல்லாம் காரணம் உங்க அக்கா பையன்தான்ப்பா. நீங்க சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசுல ஒரு தெளிவு வந்திருக்கு. டேய் அரவிந்த், அரவிந்தா! டேய் அரவிந்த், என்னடா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? உன்னை பார்க்காம 3 நாள் கலங்கி போயிருக்கண்டா. அங்க அம்மா எவ்வளவு கவலைப்பட்டிருக்காங்க தெரியுமா? வாடா வீட்டுக்கு போலாம். ஏன்பா, நீ சபாபதி தானே? ஆமா. நீங்க என்ன தெரியல? தெரியலீங்களே. இங்கூர் மிலிட்டரியா? இங்கூர் மிலிட்டரியாவா நீங்க? ஐயா, நீங்க எப்படி ஐயா இங்க வந்தீங்க? பொண்ணு செத்த பின்னால என் சொத்தெல்லாம் ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டேன். இங்க நிம்மதியா இருக்கிறயா? எந்த கவலையும் இல்ல. அதை விடப்பா, உங்க அக்காவும் குட்டி பையனும் எப்படி இருக்காங்க? ஐயா, நீங்க கேக்குற அக்காவோட குட்டி பையன் இவன் தான் ஐயா. அந்த குட்டி பையனா இந்த அரவிந்த்? இவ்வளவு நாள் பழகி தெரியாம போச்சயா. டேய் அரவிந்த், ஐயா தெரியலடா, நம்ம ஈங்கூர் மிலிட்டரி ஐயாடா, உனக்கு சின்ன வயசுல அச்சமில்லை அச்சமில்லைன்னு பாட்டெல்லாம் சொல்லி தருவாரே. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஐயா. பாத்தியாடா, எப்பவோ பார்த்து நம்மள பார்த்தோன்னே இவ்வளவு சந்தோஷப்படுறாரு. உன்னை தின தினம் பாக்குற, நாங்க உன்னை பார்க்காம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? வாடா வீட்டுக்கு போலாம். இவனுக்காக நான் என்ன வேணா தாங்கிவேன் ஐயா. ஆனா என்னையே தவிக்கி விட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. இவங்க அம்மா அங்க 3 நாளா சாப்பிடாம இருக்காங்க ஐயா, வர சொல்லுங்க ஐயா. அரவிந்த், இங்க அம்மா இல்லாத பையனுக்காக நீ எவ்வளவு பாடுபடுற! அதை விட அதிகமா ஒன்னையே நினைச்சிட்டு இருக்க அம்மாவை தவிக்க விடலாமா? முதல்ல அம்மாவை போய் பாரு. அக்கா, அதான் போய் கூட்டிட்டு வந்துட்டேன்ல. இன்னைக்கு நாம இருக்கோம், நீ போய் கூட்டிட்டு வந்துட்டேன். நாளைக்கு யார் காப்பாத்துவா? யார் வழி காட்டுவா? யார் ஆறுதல இருப்பா? நான் எத்தனை கோயிலுக்கு போயிருப்பேன், எத்தனை டாக்டர் பார்த்திருப்பேன், யாருமே அவனுக்கு ஒரு வழி சொல்லாம போயிட்டாங்களேடா. அவன் வயசுல எல்லா பசங்களும் ஆடி பாடி சந்தோஷமா தெரியும் போது என் பிள்ளைக்கு மட்டும் ஏண்டா இந்த வேதனை?
போன பிறகு அவன் அனாதையாகி எல்லாருமே அவனை வெறுக்கிறாங்களேன்னு அவன் தண்ணியே வெறுத்துருவானே பயமா இருக்கடா. என்னக்கு அப்படி பேசுற? அவனுக்கு நான் இல்லையாக்கா? ஏற்கனவே நீ எங்களுக்காக வாழ்க்கை வேணாம் கல்யாணம் வேணாம் இப்படி ஒதுங்கி நிக்கிறியடா. கூட பிறந்து நீ வேதனைப்பட்டு இருக்கும்போது நான் மட்டும் இப்படிக்கா சந்தோஷமா இருக்க முடியும்? அவன் உனக்கு மட்டும் பிள்ளை இல்லக்கா, எனக்கு பிள்ளைதான். அக்கா நீ கும்பிடுற சாமியும் உன் வேண்டுதலும் என்னைக்கு மீன் போகாதுக்கா. கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு, நிச்சயம் காப்பாத்துவாருக்கா. Thank you.